வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. வெளிச்சம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என் வீட்டு தோட்டத்தில் ப்ரோக்ராம்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய ஒரு ஸ்டூடெண்டே வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் மாடித்தோட்டம் ஸ்பெஷலிஸ்ட் தான். மாடித்தோட்டத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்து மெயின்டெனன்ஸ் பல விஷயங்கள் கம்மி, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த மாடித்தோட்டம். வெளிச்சம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என் வீட்டு தோட்டத்தில் நிகழ்ச்சிக்காக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னான்னா, கார்டன் மெயின்டெனன்ஸ், மாடி தோட்டத்தை எப்படி பராமரிக்கிறது, ஸோ எந்த மாதிரி பிளான்ஸுக்கு வந்து எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் அவசியம், ஸோ இதை பற்றினா ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இன்றைக்கி நான் கொடுக்குறதா இருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது எதுன்னு சொன்னான்னா, மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஹோம் ஒர்க். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் ஷேட் நெட் அப்படின்ற ஒரு இது நெட்டு போட்டிருக்கேன். ஸோ க்ரீன் ஷேட் நெட். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னான்னா, சென்னை மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வெயிலின் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஷேட் நெட், இது ஆப்ஷனல், இது வந்து நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லையானா வேண்டாம். ஸோ இப்போ எங்கள் வீடு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ பாக்கி இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் விட எங்கள் வீட்டில் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், வெயிலின் தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷேட் நெட் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாடி தோட்டத்தை ஆரம்பித்தேன். ஸோ மாடி தோட்டத்தில் என்னென்ன மாதிரி செடிகள் வைக்கலாம், நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அத்தனை செடிகளையும் நீங்கள் வைத்து வளர்க்க முடியும் மாடி தோட்டத்தில். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாழை மரம் மாதிரியான செடிகளெல்லாம் கூட மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குறாங்க. ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருக்கார், அவர் மாமரம் அப்படி மாமரத்தையே வந்து ஒரு பெரிய ட்ரம்மில் அவர் வளர்த்து அது காமிச்சிருக்காரு, அதில் ஈல்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க, மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் வளர்க்கணும், இது வளர்க்க முடியாது அப்படின்ற மாதிரியே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே எல்லா விதமான செடிகளும் மரங்களும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே மாடி தோட்டத்தில் வளர்க்குறாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மெயின்டெனன்ஸ் மாடி தோட்டத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து எப்படி உங்கள் பிளான்ஸ் எல்லாத்தையும் சீலிங் படாமல், சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல் வச்சு கொஞ்சம் ரேஸ் பண்ணி அவங்க பேக்ஸாக இருந்தாலுமே சரி பாட்ஸாக இருந்தாலுமே சரி வைப்பாங்க. அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அது ஏன் நல்ல ப்ராக்டிஸ்ன்னு சொன்னிங்கன்னா, உங்கள் சீலிங்க்கு டைரக்ட் கான்டாக்டில் உங்கள் பேக் இருக்காது, நீங்கள் தண்ணீர் ஊற்றும்போது அது சீலிங் வழியாக உள்ளே வரதை தடுக்கிறதுக்கு முடியும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை கல் வச்சு கொஞ்சம் ஹைட் ரைஸ் பண்ணி, டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பிரிக்கு வச்சு இப்போ பேக்ஸ் யூஸ் பண்ணி அதை ரைஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இப்போ க்ரோ பேக் அப்படின்ற கான்செப்ட் வந்து மாடித்தோட்டத்துக்கு, இப்போ மாடித்தோட்டத்தை பற்றி யார் பேசினாலும் க்ரோ பேக் அப்படின்ற கான்செப்டை பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசுவாங்க. ஸோ இந்த க்ரோ பேக்குன்றது என்ன, அது எதுக்காக நம்ம மாடித்தோட்டத்தில் யூஸ் பண்ணுறோம்? க்ரோ பேக்ன்றது ஒரு பாலித்தீனான பிளாஸ்டிக்கினால் ஆன ஒரு பேக். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஏன் வந்து நம்ம வெயிட்டான ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டான திங்ஸை நம்ம மாடியில் வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய சிமெண்ட் தொட்டியோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதோ க்ளீன் பண்ணுறதோ மெயின்டைன் பண்ணுறதோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்ன்றதுனால பிளாஸ்டிக் பொருட்களான திங்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் கூட இந்த க்ரோ பேக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் மாடி தோட்டத்தில் பொறுத்த வரைக்கும். இது வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது, ஒன்று வந்து எல்டிபி, ஒன்று வந்து ஹெச்டிபிஇ அப்படின்ற மாதிரி. ஸோ எல்டிபி பிராங்ஸ் பேக்ஸுங்கிறது டிப்பிக்கலாக ஒயிட் கலரில் வரக்கூடிய பேக்ஸு, ஒயிட்டு உள்ளுக்குள்ளே வந்து கருப்பாக இருக்கும். ஹெச்டிபி பேக்ஸுன்றது வந்து நிறைய கலர்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், காமனாக இருக்கிற கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் க்ரீன் உள்ளுக்குள்ளே ஆரஞ்ச் கலரில் இருக்கக்கூடிய திக்கான வெரைட்டிஸான பேக். இது ரெண்டுத்தோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த ஒயிட் பாலித்தீன் பேக்ஸ் வந்து அதோடய லைஃப் ரொம்ப ரொம்ப கம்மி, மிஞ்சி போனால் ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் தான் இந்த பேக் வந்து நிற்கும். அதுவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்டிபி பேக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 வருடங்கள் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் தராத ஒரு பேக் குவாலிட்டி அது.
ஸோ இது இது வந்து இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ். ஸோ மண் எந்த மாதிரி மண் வந்து யூஸ் பண்ணணும், நீங்கள் என்ன செடி வளர்க்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணினதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த மாதிரி மண் யூஸ் பண்ணணுன்றதை வந்து டிசைட் பண்ண முடியும். இப்போது உங்கள் செடி வருஷா வருஷம் மாறக்கூடிய செடிகளா இல்லை வந்து பர்மனெண்ட்டாக உங்கள் மாடியிலேயே இருக்க போகிற செடிகளா, அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்வெஸ்சன் கேட்டுக்கணும். இப்போ வந்து பர்மனெண்ட்டாக இந்த செடி என் வீட்டில் இருக்க போது நான் இது வந்து வருஷா வருஷம் வந்து இதை எடுத்து மாற்ற போகிறது கிடையாது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு உண்டான சாயில் வந்து வேறு மாதிரி இருக்கணும். இப்போது நீங்கள் வெஜிடபிள்ஸ் மாதிரின்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு ஈல்டு ஒரு வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் வந்து அந்த வெஜிடபிள்ஸை வளர்த்துட்டு அடுத்த சீசன் இப்போ ஆடி மாதம் புதுசாக விதைப்போம், ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து புதுசாக தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு வருஷத்துக்குண்டான பீரியடான செடிகள் தான், அதுலேயே சில இது இருக்குது, வித்தியாசம் இருக்குது. மிளகாய் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வருஷம் கூட வரைக்கும், பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து மிளகாய் செடியை வந்து நீங்கள் கட் பண்ணி வளர்க்க வளர்க்க வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் ஈல்டு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஈல்டு அவ்வளோ அவ்வளோ பிரமாதமாக இருக்காது. ஸோ மிஞ்சி போனால் ஒரு 18 months இல்லையானா 24 மாதங்கள் ஒரு 2 வருடங்கள் வைக்கலாம், அதுக்கப்புறமா மிளகாய் செடியை மாற்றி தான் ஆகணும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும் பையில். ஸோ அப்படிப்பட்ட இதில் இருக்கும்போது நீங்கள் அதோட சாயில் காம்போசிஷன் வேறு மாதிரி இருக்கலாம். இப்போது நீங்கள் இப்போ ஹைபிஸ்கஸ் அப்படின்னு ஒரு செம்பருத்தி செடி அப்படின்னு வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் செம்பருத்தி செடியை நீங்கள் வருஷா வருஷம் மாற்ற போகிறதில்ல. ஒரு தடவை வச்சிங்கன்னா ஒரு செம்பருத்தி செடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கூட இருக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டு கரெக்டாக பராமரிச்சிங்கன்னு சொன்னால். ஸோ செம்பருத்தி செடியெல்லாம் நம்ம மாற்ற மாட்டோம், அதே மாதிரி மல்லி செடியெல்லாம் வருஷ கணக்குக்கு அப்படியே இருக்கும். ஸோ அது அதுக்கு தேவையான சாயில் காம்போசிஷன் வேறு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி செடி வளர்க்க போகிறீங்கன்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி சாயில் காம்போசிஷன். இப்போ சாயில் அப்படின்ட்டு பார்க்க போனீங்கன்னு சொன்னால் இப்போ மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நினைவுக்கு வருது கோகோ பீட் அப்படின்ற ஒரு சாயில் மீடியம். ஸோ எல்லாருமே காமனாக பேசுறது இது, மாடி தோட்டம் ஆரம்பித்த காலத்துலேருந்தே கோகோ பீட். கோகோ பீட்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஏன் வந்து நம்ம டைரெக்டாக தர சாயிலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா வெயிட், நம்ம யூஸ் பண்ணுற மீடியத்தோட வெயிட். ஸோ அது மட்டும் இல்லை, அது மாடி தோட்டம்ங்கிறதுனால அது இட் இஸ் எக்ஸ்போஸ் டு எக்ஸசிவ் ரேடியேஷன், அதுக்கு மாய்ஸ்சரும் கம்மியாக இருக்கும். கோகோ பீட்ன்ற மீடியமில் வந்து மாய்ஸ்சர் ரொம்ப ரீட்டெயின் ஆகும், ரொம்ப நாள் வரைக்கும் ரீட்டெயின் ஆகும். ஸோ டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பேக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோகோ பீட் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும், அது அந்த வாட்டர் ரிட்டென்ஷன் அதுக்கு ஜாஸ்தின்றதுனால கோகோ பீட்டை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி மாடி தோட்டம் வளர்க்குற கார்டனர்ஸ் எல்லாம் டிப்பிக்கலாக அதை யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த காம்போசிஷனில் யூஸ் பண்ணணுன்றது நீங்கள் வைக்கிற பிளான்ட்டை பொறுத்து. ஸோ வந்து ஃப்ரூட்ஸுக்கு வேறு விதமாக யூஸ் பண்ணணும், வெஜிடபிள்ஸ்க்கு வேறு விதமாக யூஸ் பண்ணணும், அண்டு ஃப்ளவர்ஸ்க்கு பர்மனன்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு வேறு வேறு விதமான சாயில் காம்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் கோகோ பீட்டை ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. அது தவிர ரெட் சாயில் அதையும் யூஸ் பண்ணினா ஒரு பைண்டிங் கிடைக்கும் உங்களோட சாயிலுக்கு. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடீனியம் மாதிரி பிளான்ஸ்க்கு, இப்போ டெசர்ட் ரோஸ்னு ஒரு பிளான்ட் காமிச்சேன் இல்லையா போன எபிசோடில், ஸோ அந்த மாதிரி பிளான்ஸுக்கெல்லாம் வந்து சாண்ட் ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணுவாங்க ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில். ஏன்னா வந்து சாயிலில் தண்ணி நிற்கக்கூடாது, மண்ணில் வந்து தண்ணி நிற்கக்கூடாது, தண்ணி நின்றுச்சுன்னா அந்த செடி போயிடும். ஸோ அந்த மாதிரி செடிகளுக்கு வந்து நீங்கள் சாண்ட் நிறைய யூஸ் பண்ணணும், ட்ரெயின் அப்படியே ஆகிடும். ஸோ நிற்கக்கூடாது, தண்ணி நிற்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கணும் சாயில். ஸோ ஒவ்வொரு செடிகளோட ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாயில் காம்போசிஷன். ஸோ இதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் எல்லா இடத்துலையும் எந்தெந்த செடிக்கான எந்தெந்த காம்போசிஷன், அது மட்டும் இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நிறைய கற்றுக்கலாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு காம்போசிஷன் யூஸ் பண்ணி ஆசிட் கோஸ் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் மாடி பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் மாடியோட கிளென்லினஸ், மாடியை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். மாடி சுத்தமாக இருந்தாவே உங்களுக்கு பூச்சி மருந்து அடிக்கிற வேலைகள் இதெல்லாமே ரொம்பவே குறைஞ்சிரும், நீங்களே அப்சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சுத்தமாக மாடியை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், எப்பவுமே க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பூச்சி பொட்டெல்லாம் ரொம்ப வராது, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். மாடி மெயின்டெனன்ஸுங்கிறது அது ஒரு ஆர்ட், அது நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு செடிகளும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப குப்பையமாக இருந்தது, நிறைய குப்பை சேரும், செடிகள் நிறைய வச்சாவே நிறைய குப்பை சேரும். ஸோ அது பீரியாடிக்கல் அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை மாடியை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்கும் மாடி. ப்ளஸ் வந்து பூச்சிகள்லாம் நிறைய இருக்காது, எஸ்பெஷலி எறும்பு தொல்லைகள் வந்து ரொம்ப இருக்காது. ஸோ அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி இது ஃபெர்டிலைசிங் பார்க்க போயிருந்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தது, வர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா
ஒன்ஸ் இன் 15 days ஒரு ஹேண்ட்ஃபுல் ஒரு பிளான்ட்டுக்கு வச்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும். அந்த மெனியூர் வந்து ரொம்ப சஃபிஷியன்ட் பிளான்ஸ் க்ரோத்துக்கு. அதை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாவே நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ உங்களோட க்ரோயிங் மீடியம், உங்களோட ஃபெர்டிலைசிங் இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தாவே போதும். தென் அடிஷ்னல் சப்ளிமெண்ட்ஸ், பிளான்ஸ் நல்ல க்ரோ ஆகிறதுக்கு உண்டான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ பஞ்சகவ்யம் இஸ் அ வெரி குட் சப்ளிமெண்ட். அதே மாதிரி வந்து சீவீடு ஃபெர்டிலைசர் ஆர்கானிக் 6 அப்படின்ற மாதிரி விற்குது, அதுவும் வந்து ரொம்ப நல்ல பிளான்ட் க்ரோத் சப்ளிமெண்ட். அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபிஷ் அமினோ அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ட் க்ரோத் சப்ளிமெண்ட் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டோட நியூட்ரியன்ட் ரிக்குவயர்மெண்ட் என்ன, நீங்கள் என்ன எவ்வளோ விதமான பிளான்ட்ஸ் வந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அந்த ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் தனித்தனியாக போய் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிளான்ஸ் வளர்க்கும் போது. அண்ட் இட் வில் பி ரொம்ப நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியுது நம்ம பிளான்ஸ் வளர்க்குறதுக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமும் கொடுக்கும். ஸோ எல்லா கார்டனர்ஸ்க்கும் நான் சொல்ல விரும்புவது என்னதுன்னா, நீங்கள் உங்களுடைய ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஒரு செடி நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு ரேர் பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து, நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப விருப்பம் ரேர் பிளான்ஸ் எல்லாம் எடுத்து வளர்க்குறதுல. ஸோ அந்த ரேர் பிளான்ஸை பற்றி கற்றுக்கிறதும், அதுங்களுக்கு என்னென்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வேணும்னு தெரிஞ்சுக்கிறதும், அதை வளர்க்குறதும் வந்து ஒரு ஆர்ட். ஸோ நம்ம கார்டன் மாடி தோட்டம் வச்சு வளர்க்கும் போது இதெல்லாம் பழகிக்கலாமே இல்லையா, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இதை வச்சு, நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுக்கலாம் இதை நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை. ஸோ அப்படி மாடி தோட்டம் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு புதிய உலகத்துக்கு அது அழைத்து கொண்டு போகும். ஸோ நம்மளுக்கு சந்தோஷத்தை கூடும். அதுக்கும் மேலே என்னன்னா, உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். மாடி தோட்டம் வச்சு பார்த்து காலையில் ஒரு 1 hour, சாயந்தரம் ஒரு 1 hour நீங்கள் மாடியில் வந்து உங்கள் தோட்டத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, எதுக்காக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அந்த என்டையர் டே வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இதோடைய என்னுடைய இந்த பர்டிகுலர் எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஸோ வெளிச்சம் டிவி வந்து இது ஒரு ரொம்ப அமேசிங்கான ஒரு வெஞ்சர். மாடி தோட்டத்தை பற்றி நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கிறதும், அதை வந்து ஜென்ரல் பப்ளிக்காக அவங்க காமிக்கிறதும் அது ஒரு நல்ல விஷயம். நல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு வெளிச்சம் டிவி இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்காக. ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கிறதுக்கு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். நன்றி, வணக்கம். வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.